ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாவல் கதைப்போமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். பாதை மாறும் பயணங்கள், வாசிப்பவர் உங்கள் சார்மி. பயணங்கள் 10. இடது விழிகளில் தூசு விழுந்தால் வலது விழியும் கலங்கிவிடுமே. இருட்டில் கூட இருக்கும் நிழல் நான் இறுதி வரைக்கும் தொடர்ந்திடுவேன். வீசும் காற்றில் இப்போது வேகம் கூடியிருக்க மரத்திலிருந்து சருகுகள் பொலபொலவென உதிர்ந்தது. தன் இதயத்தில் பதித்து வைத்திருந்த ஷியாமின் நினைவுகளும் இச்சருகுகளு போல் உதிர்ந்து கொண்டிருப்பதை உணர்ந்தாள் சார்மதி. தன்னை விட்டு விலக அவன் எந்த காரணத்தை சொல்லியிருந்தாலும் அதை ஏற்றிருப்பாள். அவனது எதிர்கால வாழ்க்கை நன்றாக அமையட்டும் என்று வாழ்த்துவிட்டு புறப்பட்டிருப்பாள். ஆனால் அவன் சுமத்திய குற்றச்சாட்டு அவளை ஆணையடுத்தற்போல் அடித்து நிறுத்தியிருக்க ரகுபராமன் தான் கொந்தளித்து போனான். ஷியாமிடம் இத்தகைய வார்த்தைகளை அவனும் எதிர்பார்க்கவில்லை. இவன் தன் காதலை மட்டுமில்லை, நட்பையும் கொச்சிப்படுத்தி விட்டான். ஷியாம் மட்டும் எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் இளப்பமாய் கேட்டான், என்ன பதிலே காணோம்? நான் சொன்னது எல்லாம் உண்மைதானே? ஷியாம், நீ எங்களை சந்தேகப்படுறியா? இது சந்தேகம் இல்லை, ஊர்ஜினமான உண்மை. முட்டாள், லவ்வுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் வித்தியாசம் தெரியாதா? முட்டாளா நீ? உனக்கு தான் வித்தியாசம் தெரியல ரகு. சாரு உன்னை தான் விரும்புகிறான், அவகிட்டே கேட்டுப்பார். முதல்ல இப்படி உளறதை நிறுத்து. உன்னை விரும்புவதால் தான் உன்னை தேடி இத்தனை தூரம் வந்திருக்கா. இதை கூட புரியாத இந்த முட்டாளை ஏன் விரும்பின சாரு? ஆமாம், நான் முட்டாள் தான். அதனால்தான் என்னை விட்டுட்டு அறிவாளியான உன்னை தேர்ந்தெடுத்திருக்கா. திரும்ப திரும்ப இதே வார்த்தையை சொல்லாத ஷியாம், பிறகு என் கை சும்மா இருக்காது. நியாயமாக பார்த்தா நான் தான் உன்னை அடித்து விரட்டியிருக்கணும் என்று நிதானமாக பேசி கொண்டிருக்கிறேன் அல்லவா? நீ இதையும் பேசுவ, இன்னமும் பேசுவ. முடிவா என்ன தான் சொல்கிற? என்னை பொறுத்தவரை எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போது நான் திருமணமானவன், என்னை நம்பி என் மனைவி இருக்கா. இனி இந்த மாதிரி பேசிக்கொண்டு இங்கே யாரையும் கூட்டிட்டு வராதே. இனிமே நமக்குள்ளே எதுவுமே இல்லை. என் வேலை கூட ரிசைன் பண்ணிட்டேன். ஸோ இனிமே யாரும் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஷியாம், அப்போ சாரோட நிலைமை? ஏன், அவளுக்கு என்ன? அதான் நீ இருக்கியே. ஷியாம், கோபப்படாமல் அமைதியாக யோசிக்கிறகு. சாருக்கு நீ தான் சரி. ஏன்னா என்னை விட நீ தான் அவளை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. அவள் எல் என்றால் நீ என்னையா நிற்ப, தலைகீழாய் நில் என்றால் கூட உடனே நிற்ப. உன்னை விட யாரும் அவளுக்கு பொருத்தம் கிடையாது. ஷியாம், முதல்ல இப்படி அபத்தமாக பேசுறத நிறுத்து. இது அபத்தம் இல்லை ரகு, இதுதான் யதார்த்தம். சும்மா காதலுங்கிறது ஒரு முறை பூக்கிற பூ, உதிர்ந்து பிறகு பூக்காதுன்னு சினிமா டயலாக்கை பேசிட்டு இருக்காம இது இல்லைனா அடுத்ததுன்னு போய்கிட்டே இருக்கணும். நான் கூடத்தான் சார்வை ஆரம்பத்தில் விரும்பினேன். எப்போ அவள் உன்னைத்தான் விரும்புகிறான்னு தெரிஞ்சதோ அப்போவே என் மனசை மாற்றிக்கலை? எனக்காக சின்ன வயசுலேயே பேசி வச்சுருந்த என் அத்தை மகளை கட்டிக்கிட்டு சந்தோஷமாக வாழலையா? அதே மாதிரி எல்லாமே மாறும் ரகு. நீ ஏன் இவளை ஷியாமின் காதலியாக பார்க்குற? உன் தோழியாக பார். ஒரு நல்ல தோழி மனைவியாக கிடைச்சா வாழ்க்கை சந்தோஷமாக அமையிறகு. சந்தோஷமாக இரு, என் வாழ்த்துக்கள் உனக்கு எப்பவும் உண்டு. டேய் வீட்டுரகு, கல்யாணத்துக்கு உப்போடு. கண்டிப்பாக வரேன். என்னோடய மேரேஜ் எளிமையாக நடந்ததால் உங்களை எல்லாம் கூப்பிடலை. அதுக்காக நீயும் கூப்பிடாமல் விட்டுறாத. ஜஸ்ட்டு ஷட் அப் ஷியாம். இதுக்கு மேலே ஏதாவது பேசுன உன்னை கொன்றுவேன். ரகுராமன் ஆத்திரமாய் ஷியாமின் கழுத்தை பற்ற அதுவரை உறைந்து நின்று சாருமதி மெதுவாய் பயத்திருந்தாள். ரகு, சாரு அவனை விடு, நான் உங்ககிட்ட பேசணும். இல்லை சாரு, இவன் என்ன பேசுகிறான் பாரு. இவனை விடு ரகு, உண்மையை தானே சொன்னான். சாரு, ரகுராமன் திகப்பாய் ஷியாமின் கழுத்து விட்டுவிட கசிங்கிய சட்டைக்காலரை சரி செய்தவாறே அலட்சியமாய் கேட்டான் ஷியாம். இப்போ என்ன சொல்கிற? நீ வாயை மூடுறா. சாரு, என்னம்மா நீ? இவன் தான் முட்டாளாய் உளறானா? நீயும் என்றவாறே நெருங்கி வந்தவனின் கைகளை பற்றி கொண்டு தீர்க்கமாய் கேட்டாள். ரகு, உனக்கு என்னை பிடிக்குமா? சாரு, பிடிக்குமா பிடிக்காதா? ஐயோ, ரொம்ப பிடிக்கும் சாரு. ஒருவேளை என் மனசில் கழிவுகளை எல்லாம் நான் வெளியேற்றி விட்டால் தூய மனதோடு
உங்கிட்ட வந்தா என்னை ஏத்துக்குவியா? ரகு இரு கண்களையும் ஊடுருவியவரே திடமாய் கெட்டவளை கண்டு திடுக்கிட்டு போனான் ரகுராமன். சாரு, நான் சுத்தமானவள்னு உனக்கு தெரியும் ரகு. இவனே சொன்னானே, நான் அவன் கூட பைக்கில் கூட போனதில்லை, அவனோட கையை கோர்த்துக்கிட்டு ஊரை சுற்றுனதில்லை. இதையெல்லாம் ஏமா சொல்கிற? அதுதான் எனக்கே தெரியுமே. அப்போது நான் சுத்தமானவள்னு நீ நம்புறல்ல? கண்டிப்பாக நான் மோசமான பொண்ணு இல்லைல்ல. இல்லைம்மா, நீ ஒரு சொர்ண விக்கிரகம், பரிசுத்தமான தேவதை. இவனுக்கு தான் உன் அருமை தெரியல, அதனால தான். உனக்கு தெரியுமா இருக்கு? சாரு, உனக்கு என் அருமை தெரியுமா? தெரியும், நல்லா தெரியும், இவனை விட அதிகமாக தெரியும். அப்போது என் கூட வா. பச்சைக்கரத்தை விடாமல் வெறுமனை சாத்தி தாளிடப்பட்டிருந்த கோவில் வாசலை திறந்தாள் சாருமதி. நடந்தவற்றை கேள்விக்குறியாய் பார்த்து கொண்டு இந்த ஸ்வாமின் பக்கம் திரும்பாமலேயே அந்த அம்மன் சிலைக்கு முன்னால் சென்று நின்றாள். ரகு, இதோ இந்த அம்மனை சாட்சியாக வச்சு சொல்கிறேன். இந்த நிமிஷத்தில் இருந்து என் மனசில் இருந்த உருவத்தை, ஆசைகளை, கனவுகளை வெளியே எடுத்து வீசிட்ட. இப்போ என் மனசில் யாரும் இல்லை, எதுவும் இல்லை. என் இதயம் காலியாக இருக்குது, சுத்தமாக இருக்குது. மனசில் ஒருத்தனை சுமந்துக்கிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணுறது தான் தப்பு ரகு. இப்போ என் மனசில் எதுவுமே இல்லை. ஆனால் உன் மேலே வச்ச அன்பு ஆழமானது, உண்மையானது, அது என்றைக்கும் மாறாது, அழியாது. அந்த அன்பை ஆதரவாய் கொண்டு கேட்கிறேன் ரகு, என்னை திருமணம் செஞ்சுக்கிறியா? சாருமதியின் கேள்வியில் சிலையாய் நின்றான் ரகுராமன். இவன் என்ன சொன்னான் ரகு? நான் உன்னைத்தானே விரும்புகிறேன் என்றான். அன்பிற்கும் நேசத்திற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ரகு. நாம் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் அன்பு வச்சிருக்கோம். இல் வாழ்க்கையின் அடிப்படை ஆதாரமே அன்புதானே ரகு. மனசில் எந்த அன்பும் இல்லாமல் சந்தேகமும் அழுக்கும் உள்ளவங்களே காலம் பூரா நினச்சிக்கிட்டு இருக்கிறத விட அன்புள்ள இதயத்தை காலம் முழுக்க வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்வதில் எந்த தப்பும் இல்லை ரகு. என் நண்பன், என் வாழ்க்கை துணையாவதில் எனக்கு முழு சம்பந்தம். உனக்கு சம்பந்தமா? சாரு, ப்ளீஸ் அவசரப்படாத. யா ரகு, உனக்கு என்ன பிடிக்கலையா? இல்லைம்மா, உன்னை பிடிக்கும், ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இப்போ இவன் மேலே உள்ள கோபத்தில் இந்த முடிவை எடுத்துட்டு அப்புறமா நீ வருத்தப்படக்கூடாது சாரு. அதுக்காகத்தான் சொல்கிறேன். இல்லை ரகு, நான் கோபத்தில் எடுத்த முடிவு இல்லை இது. நம்ம அசிங்கப்படுத்துருவதாய் நினச்சி கொண்டு அவனே சொன்ன முடிவு இது. நீ என் முகம் கோண விட மாட்டாய், என் மனதை நோக செய்ய மாட்டே. நீ தான் எனக்கு சரி ரகு, நீ தான் எனக்கு சரியான பொருத்தம். அதோடு அப்பாவிற்கு பிடித்த மருமகனும் நீ தான். ஓ, இது வேறா? அப்போது எல்லாமே பேசி முடிச்சுட்டு தான் என்னை பார்க்க வந்தீங்களா? லுக் ஷாம், நடந்தது என்னன்னு தெரியாமல் உளராத. நான் வேண்டாம் ரகு. எனக்கு எந்த உறவும் இல்லாதவனிடம் ஏன் நாம் விளக்கம் சொல்லணும்? எனக்கான முடிவை மட்டும் சொல். என்ன திருமணம் செஞ்சுக்குவியா? சாரு, நீ சீரியஸாக தான் கேட்குறியா? சத்தியமாக கேட்குறேன். சாரு, எதுக்கும் ஒரு முறை நல்லா யோசிச்சுக்கோ. ஒரு துரோகியை நினச்சி உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அழுவேன் என்று நினச்சியா? என் மனசில் எந்த அழுக்கும் இல்லை ரகு. இன்னொருத்தையோட புருஷனை நினைக்கிற அளவுக்கு இந்த சாரு கேவலமானவே இல்லை ரகு. நீ கூட என்னை நம்ப மாட்டியா? கண்களில் நீர் சுரக்க கேட்டவளை அவசரமாய் மறுத்தான் ரகுராமன். இல்லை சாரு, இல்லை, இனிமேல் நான் உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். என் ஆயுள் காலம் முடியும் வர உன் கடந்த காலம் பற்றி மனதாலும் நினைக்க மாட்டேன். நான் உன் நண்பன் என்று மட்டும் இல்லை, என்றும் என் இறுதி மூச்சு வரை உன் நண்பனாய், உன் வாழ்க்கை துணையாய், உன் விருப்பப்படியே நடந்துக்கிறேன். இது இந்த பூவாடக்காரி அம்மனை சாட்சியாய் வச்சு நான் உனக்கு தரும் வாக்கு. சாருமதியின் உச்சந்தலையில் கை வைத்து சத்தியம் செய்தான் ரகுராமன். இத்துடன் இந்த பயணங்கள் முடிவடைகிறது. காத்திருங்கள் அடுத்த எபிசோடுக்கு. நன்றி.